இப்படித்தான் பட்டு வேட்டி பற்றிய கனாவில் உள்ள விவசாயிகளின் கட்டியுள்ள கோவணமும் களவாடப்பட்டிருக்கிறது. இயற்றப்பட்டுள்ள கடுமையான இரண்டு வேளாண் அவசர சட்டங்களும் ஒரு மசோதாவும் இவைகள்தான். பெருங்கேடுகளை விளைவிக்கவிருக்கும் இந்த கடுமையான இரு அவசர சட்டங்களும் ஒரு மசோதாவும் படுகேவலமான கேலிக்கூத்தான முறையிலே நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதிலே ஒன்று ஒப்பந்த விவசாயத்தை பற்றி பேசுகிறது. ஒப்பந்த விவசாயம், அது என்ன ஒப்பந்த விவசாயம்? ஒரு விவசாயியோ அல்லது ஓர் இருவர் சேர்ந்த கூட்டு விவசாயிகளோ ஏதாவது ஒரு நிறுவனத்துடனோ அல்லது சிறு குறு பெரு பன்னாட்டு நிறுவனத்துடனோ ஒப்பந்தம் போட்டு கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும். சரி, அது நல்லதுதானே. ஒப்பந்தம் போட்டு கொண்டு விட்டால் உறுதியான விலைப்பாடு உறுதிதானே. இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? பிரச்சனைகள் இருக்கின்றன, மூட்டை மூட்டையாக இருக்கின்றன, அடுக்கடுக்கான எட்டடுக்கு ஆப்புகளாக அவை இருக்கின்றன. எனக்கு தெரிந்தவரை அடுக்குகிறேன், கேளுங்கள், அடுக்கடுக்காக கேளுங்கள். சரி, ஒப்பந்தம் போட்டாச்சு, இனி உன் இஷ்டத்துக்கு விவசாயம் பண்ண முடியாது, விதைக்க முடியாது. கம்பெனி கொடுக்கின்ற மலட்டு மண்டோசா விதைகளைத்தான், கருவிதை நீக்கப்பட்ட விதைகளைத்தான் நீங்கள் போட வேண்டும். அவர்கள் திணிக்கின்ற மருந்துகளைத்தான் நீங்கள் தெளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒப்பந்த விவசாயத்தை தான் நீங்கள் பண்ண முடியும். என்ன அடிச்சாச்சா முதல் ஆப்பு? அடுத்து தர நிர்ணயம். அது என்ன தர நிர்ணயம்? இயல் இரண்டு பிரிவு நான்கின் படி ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடும் போதே விளைவிக்க போகும் பொருளின் தரம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். எங்க இது நடக்குமாங்க? விவசாய விளைபொருள் என்பது ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு ப்ராடக்ட் போன்றதா, தயாரிப்பு பொருள் போன்றதா? மண்ணையும் மரபையும் இயற்கையையும் சார்ந்துதானே ஒரு பொருள் விளையும். அதன் தரத்தை முன்கூட்டியே எப்படி நிர்ணயிக்க முடியும்? அறிவுக்கு அப்பாற்பட்ட அணுகுமுறை அல்லவா இது. பிறக்க போகும் ஒரு குழந்தை இப்படித்தான் இருக்கும் என்று எவராவது நிர்ணயிக்க முடியுமா? ஏற்கனவே பன்னாட்டு விதை பண்ணை பிரச்சனைகள், ரசாயன பூச்சிக்கொல்லி பிரச்சனைகள், இந்த லட்சணத்துல தர நிர்ணயமாம். அப்புறம் ஒரு பொருள் விளைவிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய பொருள் ஒப்பந்தத்தில் போட்டுள்ளதுபடியான தரத்திலே இல்லை, இப்படி சொல்லி ஒப்பந்த நிறுவனங்கள் விளைச்சலை விலக்கி விடலாம் அல்லவா, விலையை குறைத்து விடலாம் அல்லவா, அடிமாட்டு விலைக்கு கேட்டு விடலாம் அல்லவா? அதுதானே நடக்க போகிறது. அடித்து பேசி விலையை நிர்ணயிக்கும் நிலையிலா ஒரு அடிமட்ட விவசாயி இருக்கிறார்? இது ஒரு அதல பாதாள படுகுழி அல்லவா? இதுதான் தர நிர்ணய லட்சணம். அடிச்சாச்சா இரண்டாவது ஆப்பு? இப்படித்தான் பட்டு வேட்டி பற்றிய கனாவில் உள்ள விவசாயிகளின் கட்டியுள்ள கோவணமும் களவாடப்பட்டிருக்கிறது. இதோ அடுத்த ஆப்பு, விலை நிர்ணயம். அது என்ன விலை நிர்ணயம்? ஒப்பந்த விவசாயத்தில் உள்ள செக்ஷன் ரெண்டில் உள்ள பிரிவு ஐந்தில் இப்படி இருக்கிறது. ஒப்பந்தத்தின் போது அந்த விவசாயியோ அல்லது கூட்டு விவசாயிகளோ ஒரு ஒப்பந்த நிறுவனத்திடம் விலையை முன்பே பேசி வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஆதார விலையாக இருக்க வேண்டும், குறைந்தபட்ச உத்தரவாத விலையாக அது இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறது. இதோ பாத்தீங்களா, ஆதார விலை கிடைக்கிறது, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கிடைக்கிறது. இது மிகவும் நல்லதுதானே, இதைத்தானே இத்தனை காலமாக எதிர்பார்த்திருந்தோம். இப்படி சொல்லுகிறீர்களா? அங்கேதான் அடிக்கப்படுகிறது அடுத்த ஆப்பு. இதுவரை இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்கின்ற அடிப்படை ஆதார விலையை அரசு கொடுத்துக் கொண்டிருந்தது விவசாயத்தை ஊக்குவிக்க, விவசாயிகள் நஷ்டமடையாமல் இருக்க, நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய. ஆனால் இப்போது இந்த ஒப்பந்த முறை அமுலுக்கு வந்துவிட்டால் என்னவாகும்? விளைச்சல் அனைத்தையும் தனியார் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் நீ கொடுத்து விட வேண்டியிருக்கும். அவர்களிடம் கொடுத்து விட்டு நீ அடிப்படை ஆதார விலைக்காக அடிமையாய் நிற்க வேண்டியிருக்கும். இதுதான் வர இருக்கின்ற அடுத்த ஆப்பு. அப்படியானால் அரசு விநியோக ரேஷன் கடைகள் அவைகள் எல்லாம் என்னவாகும்? ஓ, அவைகளா? வேற என்ன, இழுத்து மூடப்பட்டு விடும். விளை பொருள் கொள்முதல் வேலையை அரசே செய்யாது, தனியார்களிடம் விட்டுவிட்டால் அரசு ரேஷன் கடைகள் எப்படி இருக்கும்?
எப்படி இயங்கும், எந்த தானியங்களை அது விநியோகிக்கும், பொறுப்போடு அவற்றை கார்ப்பரேட்டுகள் ஏற்று நடத்தி குறைந்த விலைக்கு உனக்கு தரப்போகிறார்களா? இது நடக்கின்ற காரியமா என்ன? அடிச்சாச்சா ஆப்பு, மூணாவது ஆப்பு, அப்புறம் அடுத்த ஆப்பு விளைச்சலுக்கான பணம் செலுத்தும் முறையிலே. விளைவிக்கப்பட்ட விளைச்சலை ஒப்பந்தம் போட்ட நிறுவனங்கள் விலைக்கு எடுத்துக் கொள்ளும் போது முழு பணத்தையும் தந்து விடுமா? உழைப்பு காசு கைக்கு வந்து நிறைத்து விடுமா? உடனே தந்து விடாது. மூன்றில் இரண்டு பங்கை மட்டும்தான் அது தரும். அப்ப மீதி ஒன்றை விளைச்சலை எடுத்து கொண்டு போன 30 நாட்கள் கழித்து தருமாம். ஆக இப்படித்தான் அடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த 4 அடுக்கு ஆப்புகள். இதுவரை சொன்ன 4 ஆப்புகள், ஒப்பந்த விவசாய ஆப்பு, தர நிர்ணய ஆப்பு, விலை நிர்ணய ஆப்பு, விலை பணம் பெறுதலிலே ஆப்பு. இப்படித்தான் பட்டு வேட்டி பற்றிய கனாவில் உள்ள விவசாயிகளின் கட்டியுள்ள கோவணமும் களவாடப்பட்டிருக்கிறது. உடனே ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு. இத்தகைய அவல நிலையெல்லாம் பார்த்து கொண்டு, வேடிக்கை பார்த்து கொண்டு மாநில அரசு என்ன சும்மாவா இருக்கும்? உடனே தலையிட்டு விவசாய நீதியை நிலைநாட்டி விடாதா நமது அரசு? உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான், ஆனால் பதிலோ படு அநியாயமானது. இந்த புதிய சட்டத்தின்படி மாநில அரசு இதில் தலையிடக் கூடாது. இப்படி இதே இயல் 2 கிளாஸ் 7 நம்பர் 1 & 2 தெளிவாக சொல்லுகிறது. அதாவது போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மாநில அரசுகள் எதுவும் தலையிடக் கூடாது. உள்ளே புகுந்து பஞ்சாயத்து பண்ணி ஏனென்று கேட்க கூடாது. இது ஒரு ஓவர் ரைடிங் ஆக்ட், அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் மேலாக நிற்கும் சட்டம். இப்படி என்கின்றன எண்கள். சரி, பிறகு என்னதான் செய்ய வேண்டுமா? இப்படித்தான் செய்ய வேண்டுமா? அதாவது விவசாயி அல்லது கூட்டு விவசாயிகள் ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடும் போதே பிரச்சனையை தீர்த்து வைக்கும் குழு ஒன்றை, அதாவது கன்சிலியேஷன் கமிட்டி ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குழுவை கூட்டித்தான் இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். இதிலே பாருங்கள், தர பிரச்சனை, பண பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பெரு நிறுவனங்கள் என்ன செய்யும்? தங்களுக்காக வாதாட வயிறு கொழுத்த வழக்கறிஞர் ஒன்றை கொண்டு போய் உட்கார வைத்து விடும். பிரச்சனையை தீர்த்து வைக்கும் குழுவிலே உட்கார வைத்து விடும் அவர்களது அநியாயத்தை நிலைநாட்ட. ஆனால் உலக அறிவு சிறிதும் இல்லாத சிறு குறு விவசாயிகள் எங்கே போவார்கள்? கடன் வாங்கி காலத்தை ஓட்டும் சிறு குறு விவசாயிகள் எங்கே போவார்கள்? எந்த கொழுத்த வழக்கறிஞரை கொண்டு போய் உட்கார வைப்பார்கள்? அவர்களால் அதற்கு செலவு செய்யத்தான் முடியுமா? அல்லது அவர்களே எழுந்து நின்று கணம் கன்சீலிங் கமிட்டியாரே என்று இப்படி வாதாடத்தான் முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். சரி, அப்படி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் குழுவிலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, பிறகு என்ன செய்ய வேண்டுமா? இப்படி செய்ய வேண்டுமாம், அந்த பிரச்சனையை சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் எடுத்து செல்ல வேண்டுமாம். அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி இந்த பிரச்சனையை முகர்ந்து பார்த்து 30 நாட்களுக்குள் தீர்ப்பு சொல்லி விடுவாராம். அந்த 1/3 பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்று. சரி, இப்படியே 2வது 30 நாள் போச்சா? அப்படி அந்த சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டிடமும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லையா, என்ன செய்ய வேண்டுமாம்? அடுத்து மாவட்ட கலெக்டரிடம் மேட்டரை எடுத்து செல்ல வேண்டுமாம். அவர் தீர்ப்பு கொடுப்பாராம் அடுத்த 30 நாட்களில். அந்த தீர்ப்பே இறுதியானதாம். அவர்தான் அப்பல்லேட் அத்தாரிட்டியாம். அந்த தீர்ப்பு நீதிமன்ற அந்தஸ்தை கொண்டதாம். அதற்கு மேல் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் என போக முடியாதாம். அவர்களும் தலையிடக் கூடாதாம். எப்படி இருக்கு? பாதிக்கப்படும் விவசாயி படியேற வேண்டிய இந்த 3 அடுக்கு மேல் முறையீட்டு வழிமுறைகள். இப்படி வெயிலிலும் மழையிலும் பனியிலும் கிடந்து உழைக்கும் ஒரு விவசாயி தன்னுடைய நியாயமான உழைப்பு காசை வாங்குவதற்காக 3 மாதங்கள் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலைய வேண்டுமாம். இப்படி அலைந்து கொண்டிருப்பாரா? அல்லது அடுத்த போக விளைச்சலை பற்றி யோசிப்பாரா? அதுவரை எடுத்து செல்லப்பட்ட அவருடைய விளைபொருள்கள் அழியாமல் இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா? எவ்வளவு பெரிய ஒருதலை பட்சமான சட்ட நுணுக்கங்கள் இவைகள்.
ஒரு சாதாரண விவசாயியால் இப்படி மூன்றடுக்கு முறையிலே படியேறி படி இறங்க முடியுமா? உச்சக்கட்ட மன உளைச்சலிலே ஏற்கனவே செத்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளின் எண்ணிக்கை இன்னும் கூடி போகாதா? என்ன அடிச்சாச்சா அஞ்சாவது ஆப்பு? இப்படித்தான் பட்டுவேட்டி பற்றிய கனாவில் உள்ள விவசாயிகளின் கட்டியுள்ள கோவணமும் களவாடப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு நல்ல விஷயம் உண்டுங்க. அது என்னவென்றால், ஒரு விவசாயி தான் விளைவித்த விளைபொருளை எடுத்துக்கொண்டு எந்த விதமான இடைத்தரகரின் இறையூடுமின்றி இந்தியாவில் உள்ள எந்த மாநிலங்களுக்கும் போய் விற்றுக் கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளலாம். உங்களுடைய விளைந்த தக்காளியை டெல்லிக்கே கொண்டு போய் கூட விற்றுக் கொள்ளலாம் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன், எவ்வளவு அகலமான சுதந்திரம் உங்களுக்கு. அது சரி, நீங்களே சொல்லுங்க, விளைஞ்ச தக்காளிய பக்கத்து தாலுகாவுக்கே பக்கத்து டவுனுக்கே கொண்டு போய் விற்க திணற ஒரு விவசாயி அடுத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் டெல்லிக்கெல்லாம் போய் கொண்டு போய் விற்க யோசிப்பானா? ஆனால் அங்கேயும் இறக்கப்படுகிறது அடுத்த ஆப்பு, ஆறாவது ஆப்பு. இப்படி அடுத்த ஸ்டேட் போய் நின்றாலும் அங்கேயுள்ள ஒரு ஒப்பந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு கொண்டுதான் உங்களுடைய தக்காளியை விற்க முடியும், விளைபொருளை விற்க முடியும். அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மை விட்டு பன்னாட்டு பன்னாடைகளை விட்டு எந்த ஒரு விவசாயியும் வெளியே போய்விடவே முடியாது, கூடாது. இதிலே தெளிவாய் இருக்கின்றன நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய சட்ட நுணுக்கங்கள். இப்படிப்பட்ட ஆப்புகளை எல்லாம் விட ஆழமாக அடிக்கப்பட்டுள்ள அடுத்த பெரிய ஆப்புகள், ஆக பெரிய ஆப்புகள், ஆணி வேறான ஆப்புகள், அவை என்ன என்ன தெரியுமா? அந்த ஏழாவது ஆப்பு இலவச மின்சாரம். இந்த அவசர சட்டங்களும் மசோதாவும் மின்சாரத்தை தனியார்கள் உற்பத்தி செய்து விருப்பம் போல் விவசாயிகளிடம் விற்றுக் கொள்ளலாம் என்கிறது. இப்படி இன்றைய இலவச மின்சாரத்திற்கு வெட்டு வைத்திருக்கிறது. பார்த்தீங்களா ஆப்புகளின் அணிவகுப்பை? இந்த ஆப்பை பாருங்க, எட்டாவது ஆப்பு ஆணிவேர் ஆப்பு, அத்தியாவசிய விளைபொருள்களை பற்றியது. அரிசி, கோதுமை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு, பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், இவையெல்லாம் இதுவரை அத்தியாவசிய பொருள்களின் பட்டியலிலே இருந்தன. இவற்றை யாரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, பதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படியான சட்டமும் இருந்தன. ஆனால் இப்போது இந்த விளை பொருள்களை எல்லாம் அத்தியாவசிய பொருள் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கின்றன சட்டங்கள் சைலண்டாக. அதாவது ஒப்பந்தம் போட்டு விளைச்சலை வாங்கிக் கொள்ளும் பன்னாட்டு நிறுவனங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அவற்றை பதுக்கிக் கொள்ளலாம். அதாவது அவர்களது கோடவுன் நிரம்பிக் கொள்ளும் அளவுக்கு பதுக்கிக் கொள்ளலாம், பணத்தாசை தீரும் வரை பதுக்கிக் கொள்ளலாம். இப்படி ஒரு பெரிய சந்தை தேவை வெற்றிடத்தை, ஒரு பெரிய சந்தை நெருக்கடியை அவர்களே உருவாக்கி கொள்ளலாம். அதை மக்கள் தேடி அலையாய் அலையும் போது இஷ்டத்திற்கு விலையை ஏற்றிவிட்டு விற்றுக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் வழிவகுக்கின்றன சட்டங்கள். இதோ இப்போதே வெங்காயத்தின் அப்பர் லிமிட் சீலை தூக்கிவிட்டார்கள். இதன்படி இனி வெங்காயத்தை எவரும் எவ்வளவும் எங்கேயும் பதுக்கிக் கொள்ளலாம். கருப்பு சந்தைக்கு இப்படி சட்டமே பச்சை கொடி காட்டி இருக்கிறது. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல? ஆக மொத்தம் நமக்கு கிடைப்பது எட்டு ஆப்புகள். நான் ஒரு வழக்கு உரைஞர் அல்ல, வழக்கு அறிஞரும் அல்ல, ஒரு சாதாரண ஊடக முனைவன். எனக்கு தெரிந்தே இவ்வளவு. இன்னும் எத்தனை எத்தனை ஆபத்துக்களோ, எத்தனை எத்தனை ஆப்புகளோ வேளாண் சட்டங்கள் அடித்துள்ள அடுக்கடுக்கான இந்த எட்டடுக்கு ஆப்புகள் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சார்பாக விவசாயத்திற்கு எதிராக தொடுக்கப்படும் பயோவார் என்று கூட சிலர் பேசுகிறார்கள். ஆம், நம்புங்கள், இந்தியா ஒரு விவசாய நாடு, நம்புங்கள். இப்படித்தான் பட்டுவேட்டி பற்றிய கனாவில் உள்ள விவசாயிகளின் கட்டியுள்ள கோவணமும் களவாடப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கை.